ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ரொம்பவே முக்கியமான ஒரு வரலாற்று மிச்சத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த காலத்து ராஜாக்களையும் மக்களையும் பற்றி தெரிஞ்சுக்க அவங்களோட கட்டடக்கலையான கோயில்களையும் அரண்மனைகளையும் தான் பார்த்து நம்ம நிறையவே தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த கட்டடம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமும் ரொம்பவே எக்ஸைட்டான விஷயமும் கூட. வாங்க, இதை எதுக்காக கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, இதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கட்டடம் வந்து தஞ்சாவூரில் உள்ள மானஞ்சபட்டிங்கிற ஏரியாவில் தான் இந்த மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தை வந்து உப்பரிகை மண்டபம்னு கூப்பிடுவாங்க. இது காலப்போக்கில் மாறி மாறி இப்போ இந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே இது உப்புளி மண்டபம்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இந்த மண்டபத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மண்டபத்தில் பேஸ்மெண்ட் தவிர எல்லாமே 2 இன்ச் செங்கலாலையும் அப்புறம் சுண்ணாம்புனாலையும் இந்த சேர்ந்த கலவையினால தான் கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலே இதோட பேஸ்மெண்ட் மட்டுமே 4 மீட்டர் ஹைட்லேயும் அதுக்கு மேலே தின்ன மாதிரி இருக்கிற ஏரியா அது 1 மீட்டர்லேயும் அதுலேருந்து அந்த டோம் அதாவது அந்த கூம்பு வடிவத்தில் உள்ள அந்த இது வந்து 8 மீட்டர் ஹைட்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட இதோட மொத்த உயரம் வந்து 13 to 14 மீட்டரில் இருக்குது. இந்த பில்டிங் இப்போ கிட்டத்தட்ட சிதைஞ்ச நிலையில் இருக்கனால நீங்கள் கிராஸ் செக்ஷன் வியூவில் கிளியராகவே அதை பார்க்க முடியும். அதாவது அந்த குறுக்க நீங்கள் அந்த பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்க, அந்த மண்டபம்லாம் எப்படி அமைச்சிருக்காங்கிறத நீங்கள் நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. இப்போ இந்த பில்டிங் ஃபுல்லாகவே மரம் செடி கொடிகள் தான் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த மண்டபம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இது சோழர்கால மண்டபம் தான் நினச்சோம். ஆனால் இது சோழர்கால மண்டபம் இல்லை. சோழர்கால ஆட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாயக்கர்கள் மராத்தியர்கள் ஆண்டப்போ இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. சரி, இந்த மண்டபத்தை ஏன் இவ்வளோ ஹைட்டாகவும் இவ்வளோ பெருசாகவும் அமைக்கணும்னு யாராச்சும் நினச்சிங்களா? அது ஏன் தெரியுமா? அந்த காலத்துலேயே அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாமே இது ட்ராவலர்ஸ்க்காகவே அமைச்ச ஒரு மண்டபம் தான். எப்படி இது ட்ராவலர்ஸ்க்காக யூஸ் ஆனிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் வழிபோக்கர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்து ஒரு இடத்துல உட்காரதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடமா தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காலத்தில் ரொம்ப தூரம் நடந்து வந்து நம்ம இலப்பாறவும் ஏதாச்சும் சாப்பிடவும் இந்த மாதிரி இடத்த யூஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ ஹைட்டாக கட்டினாங்கன்னா, இங்கே வந்து அவங்க நைட்டு தூங்கும் போதும் எந்த ஒரு பாம்பு ஏதாச்சும் ஒரு மற்ற பிராணி தொல்லை இருக்கக்கூடாதுங்கிறத தான் இவ்வளோ ஹைட்டாக கட்டி அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த காலத்துலாம் ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நடந்து போக முக்கால்வாசி நடந்து போகிறவங்களாக தான் இருப்பாங்க, இல்லை மாட்டு வண்டி போகிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் அவங்க நிம்மதியாக தூங்குறதுக்காகவும் தான் இந்த மாதிரி இடத்த அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது நமக்காகவே கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயமும் கூட நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ அந்த காலத்தில் எப்படிலாம் மக்கள் வாழ்ந்துருக்காங்க, அவங்க வாழ்ந்தப்ப என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்காங்கிறத இது மூலியமாக வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இந்த மண்டபம் யாரோட கண்காணிப்பு இல்லாததுனால இது சிறந்து ஒரு நிலையில் அவ்வளோதான், வேறு ஒன்றும். ஆனால் இத்தனை வருஷம் தாண்டியும் இன்னும் இது அந்தளவுக்கு சிதைஞ்சு போகாமல் ஓரளவு நல்லா இருக்குன்னா அது அந்த காலத்தில் கட்டின அந்த கட்டிட கலை தான். வழிபோக்கர்களுக்காக இந்த மண்டபத்தை அமைச்சிருந்தாலும் அது எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதுவும் அந்த காலத்தில் எவ்வளோ யோசித்து அது எப்படிலாம் இருக்கணும், அவங்க வந்தால் எப்படிலாம் ரெஸ்ட் எடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட்டடங்களை பார்க்கும்போது தான் இன்னும் இது மாதிரி நிறையா அந்த காலத்து கட்டடங்களை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது மாதிரி நான் பார்க்குற கட்டடங்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிப்பேன்.